பாவம் புள்ள அருக்குட்டியே, எங்க அந்த எலும்பு காட்ட நல்லி எலும்பு பார்த்தீங்களா? பாவம் புள்ள பட்னியாக பசியில் வாடி கிடந்து சாப்பிட்ற மாதிரி பாருங்க. மட்டன் குழம்பு வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. அதில் சும்மா ரெண்டு மட்டனை போட்டு அதில் அந்த எலும்பு உடிச்சு சப்பிட்டு இருக்கான். எலும்புனா உனக்கு ரொம்ப பிடிக்கும். அரே, உனக்கு மட்டனில் எது ரொம்ப பிடிக்கும்? ஆ, எலுங்க பாரு. ஆ, சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. சரி, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம். இந்த பக்கம் அம்மா என்ன பண்ணுற? மேடம் என்ன பூரி செய்கிறீங்களா? ஆமாம், பூரி தான். நீ சண்டே ஸ்பெஷல், நம்ம வீட்டில் விதவிதமாக அப்படியே சமைக்கிறோம். அப்போலாம் பண்டிகை காலத்தில் தான் மட்டன் சிக்கன் எடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போலாம் பண்டிகை காலத்தில் கூட நம்மளால் பூரி செய்கிறதே இல்லை. பூரி செஞ்சு எத்தனை வருஷம் ஆயிருக்கு நம்ம வீட்டில்? பூரி செஞ்சு கோயம்புத்தூரில் இருக்கும்போது செஞ்சது, இங்கே வந்து இப்போ தான் ரெண்டாவது டைம். இப்போ ஒரு தம்பிக்கு உடம்பு சரியில்லாத போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செஞ்சேன், இப்போ தான் மறுபடியும் செய்கிறேன். அதுவும் இங்கே பேசினே தீய ஒட்டியாட்டுங்க, தீஞ்சு பூரி செய்கிறதே மறந்து போச்சு. வேறு நீங்கள் வேறு வந்து பேசிட்டே இருக்கிறதுல தீஞ்சு போச்சு, நல்லா புசு புசுன்னு வருது. சரி, என்ன குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சா? குழம்பெல்லாம் காமிக்க மாட்டேன். ரெடி ஆயிடுச்சு, தம்பி ஏற்கனவே போட்டு சாப்பிட்றோம். நாங்களாம் பார்த்துட்டோம். குழம்புல அது கட்டை வந்து அம்மா நேற்று சப்பாத்தி செய்கிறன்ட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, அதுக்கு பதிலாக அத்தை தேய்க்கிறது வந்து அந்த என்ன அந்த அடுப்புக்கெல்லாம் நம்ம ஊதுவோம்ல, ஊதாமனாயின்னு சொல்லுவாங்களே, அதில் தான் அத்தை தேய்ப்பாங்க. அதனால சரி இல்லை, அதனால அது வாங்கிட்டு வந்து நானும் தேய்ச்சிட்ருக்கேன். பாப்பா பாப்பா தேய்க்கிறேன். பிரியாணி வேணுமா? பிரியாணி அப்பா, பிரியாணி இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம்ப்பா. பூரி தானே நீ கேட்டுட்டு இருந்த, இப்போ என்ன திடீர்னு பிரியாணி கேட்குற? பாருங்க, பாப்பாவுக்கு பிரியாணி தான் பிடிக்குமா? அப்பா அப்பா பேச்சு மாத்திரப்பா. சரி, நீ அங்க பேசிட்டே பூரி தீய வைக்கிற, இல்ல பூரி இப்படிதான் வருமா? என்னவோ எனக்கு மறந்து போச்சுங்க, லைட்டா வெள்ளையா தான் வரும். நான் வந்து அடல் அதிகமா இஷ்டம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள என்னமா சாப்பிட்டான் பாருமா, இங்க தட்டுல போட்டது புள்ள அப்படியே இருக்குது. சும்மா ரெண்டு எலும்பு சப்பிட்டு போதன்றாமாவன். அரிக்குட்டிய, நீ கேட்டதுக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கு சம்மதமே இல்லை. அரிக்குட்டிய, கறி வேணுமா, முழு கோழி வேணுமா, முட்டை வேணுமா, மீன் வேணுமா, என்னடா சாப்பிட்ருக்குற? சும்மா பையன் நாக்குக்கு ஒரு மாதிரி சப்புன் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சாப்பிடணும் போல தோணுது, ஆனால் சாப்பிட முடியல. என்னப்பா என்னைக்காச்சும் செஞ்சிடலாம்டாவா? நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு முழு கோழி வேற வேணுமா? எப்பா எனக்கே பயங்கரமா பசி எடுத்துருச்சு. டைம் இல்லாது ஐயோ, பதினோரு மணி ஆக போகுது. எப்படி இவ்வளோ நேரம் எல்லாம் பசி தாங்கினாங்கன்னே தெரியல. இந்த நான்வெஜ் சாப்பிட்றது அடே டே இங்கப்பா. அரே, இரு, செய்யக்கூடாதுப்பா. எடுப்பா எடுப்பா. அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா. இருசம்மே, உங்களுக்கு குழம்பு தானே வேணும். கறி கறி இங்கே பாரு. கறி கறின்னா கறி. ஆ, பாப்பா வந்து கறியில் முழுசா சாப்பிடுறதுக்காக கேட்கல. இருப்ப குழம்பு ஊத்துற அப்படியே. ஃபர்ஸ்ட் ஒரு அவசரம், குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஒரு அவசரப்படுவாங்க, அவ்வளவுதான். சும்மா நெக்கி பார்த்துட்டு அவ்வளவுதான் எனக்கு வயிறு பிரிச்சுன்னு சொல்ல போறாங்க, அதுதான் நடக்கும். எனக்கு வந்து இந்த பூரியை வந்து கறி குழம்புல நல்லா ஊற வச்சு அந்த பீஸை வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சின்ன வயசில் பாப்பா மாதிரி இருக்கும்போது எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. நான் போயிட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது தட்டு தூக்கிட்டு போய் அடுப்புக்கிட்டே நிற்பேன். அம்மா எனக்கு டக்குன்னு போகணுமா போகணுமான்ட்டு எனக்கு இப்போ அந்த ஞாபகம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அரி உனக்கே இந்த குழம்பே, நீ அதே மாதிரி சாப்பிடு. ஏதோ மேல இருக்கிற பூரி மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, அடியில் இருக்கிறது ஃபுல்லா தீஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க, தீஞ்சாலும் சூப்பரா இருக்குதுங்க. அங்க பாருங்க, தீஞ்சாலும் பாத்தீங்களா, தீஞ்சாலும் சூப்பரா இருக்கும். இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல, ரொம்ப நாள் செய்யாம வந்து செஞ்சதும், ஆனா அன்னைக்கு செய்யும் போது நல்லா தானே இருந்துச்சு. செய்யும் போது நல்லா இருந்துச்சு. என்னவோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் சொதப்பிருச்சு. என்னைக்கு நம்ம வீடியோவை எடுக்கிறாங்களோ அன்னைக்கு பார்த்தே எனக்கு இப்படி எல்லாம் சொதப்பலாகுது. சரி, எனக்கு பயங்கர பசி எடுத்துருச்சு. வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க, நீங்க ஆரம்பிங்க, நான் வந்து கலந்துக்கிறேன். நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. நவசரி, ஆமா நீங்க தான் சொல்லுங்க. குழம்பு எப்படி பா இருக்கு? அரிக்குட்டி சொல்லிட்டான் சூப்பரா இருக்குன்ட்டு. வேற நவசரிமா, நீ சொல்லுமா குழம்பு எப்படி இருக்கு? இருப்பா, நான் இதுலயே ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாக்கிறேன். சூப்பர். சும்மா சொல்றீங்களா? அம்மாவுக்காக, அம்மாவுக்காக சும்மா சொல்றீங்களா? அம்மா இல்ல இல்ல, சும்மா நிஜமாவே சூப்பர். சரி, நான் பார்த்து சொல்றேன். மட்டன் குழம்பு குக்கர்ல தான் வைக்கணுமா இல்ல
ஆமாங்க, மட்டன் வந்து வேகாது டக்குன்னு. அதனால குக்கர்ல வச்சுட்டுங்கன்னா ஒரு 10 விசில் 8 விசில் விட்டுட்டுங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அதனால தான் குக்கர்ல வச்சேன். சரி சரி. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்திரத்துல தான் செய்வேன். அது கேஸ்ல வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டு செஞ்சீங்கன்னா டைம் ஆயிடுது, கேஸும் வேஸ்டா போகுது. அதனால தான் குக்கர்ல வச்சு செஞ்சேன். ஓகே, சித்தா ஒன்று செஞ்சு முடிச்சிட்டிங்க. எனக்கே பசி, வயிறு கியானுது எனக்கு. உண்மையிலுமே சூப்பராக இருக்கு பூரி கறி குழம்பு. நான் தான் வரேன்ப்பா. இந்தாங்க இந்தாங்க. ஓகே, நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கா? சரி அவ்வளோதான். அப்போ வீடியோ, அப்போ வீடியோ முடிச்சுடுங்க டக்குன்னு வரேன். நானும் பசிக்குது எனக்கு. சரிடி தங்க உள்ள உள்ள செல்லக்குட்டி ஆசையாக கொடுக்குது. பாசம் மலைக்கு ஒரு அளவே இல்லை. பக்கத்தில் நான் இருக்கேன், எனக்கு ஒரு வாய் கொடுக்குதாங்க பாருங்க. ஆனால் செம்ம டேஸ்ட். பூரிக்கும் கறி குழம்புக்கும் காம்பினேஷன் அடிச்சுக்க முடியாது, செம்மையாக இருக்கு. எடுத்துகிட்டு வந்தது லேட் ஆயிடுச்சு. இங்கே கறி எடுத்துகிட்டு வந்தது லேட் ஆயிடுச்சு. இந்த வண்டி எப்போ தாங்க கொடுப்பாங்க? இல்லை இல்லை, வண்டி என்ஜின் சர்வீஸ் போனதுனால 20 நாளுக்கு மேலே ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி 20 நாள் பக்கம் ஆகிடுச்சு. மாதக்கணக்காக வா. ஆமாம், இன்ஜின் சர்வீஸ் தான். ஸோ ஸ்பேர் பார்ட்ஸு சர்வீஸு டிலே ஆகுன்னு சொல்லிட்டாங்க. வண்டியை கொண்டு போய் விட்டு ஃப்ரெண்ட்ஸ், இருப்போம். 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. பையனுக்கே உடம்பு சரியில்லாமல் டைமில் அப்போ ரொம்ப கஷ்டமாகி போச்சு எங்களுக்கு. வண்டி இல்லாத பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு இப்படியெல்லாம் சிரமமாயிடுச்சு. அது இன்னமே கொடுக்காமலே இருக்கிறாங்க. இப்போ அதனால் கறி எடுத்துகிட்டு வந்தது லேட் ஆகி போச்சு. இன்றைக்கி செய்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. பசி இதுக்கு மேலே முடியாது. சரி வாங்க சாப்பிடலாம். சரி ஓகே பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஆமாம், எல்லோரும் உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன ஸ்பெஷல் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஸ்பெஷல்னு கமெண்டில் சொல்லுங்கள். சொல்லுங்கள். நம்ம வீட்டில் பூரி, முட்டை, மட்டன் குழம்பு, சைடில் சாப்பாடும் இருக்குது. இதெல்லாம் நம்ம முட்டையும் சொல்லி வச்சுக்கோ. இதெல்லாம் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரி ஓகே பாய்.